வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சுசியம் பண்ண போறோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சை அரிசி, 1/2 கப் உளுந்து, 1 கப் கடலை பருப்பு, 1 கப் தேங்காய், 1¼ கப் வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இப்போ வந்து ரெண்டு அரிசியும் ஒன்றா ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உளுந்தையும் தனியாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சு உளுந்தை நல்லா 4 வசிஞ்ச உடனே அரிசியும் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோங்க. இது மேல் மாவுக்கு. லேசாக உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, இது மேல் மாவுக்கு. இப்போ பூரணத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் கடலை பருப்பை நல்லா 2 விசில், நெத்து பருவமாக தான் வேக வைக்கணும், ரொம்ப வேகக்கூடாது, நல்லா நெத்து பருவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் குக்கரில் விட்டிங்கன்னா சரியாக வரும். 1 கப் தேங்காய், இந்த 1¼ கப் வெல்லத்தை இப்போ அதை உருக்கி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உருண்டையாக பிடிச்சிட்டோம். மிக்சியில் போட்டு அந்த ஏலக்காய் பொடியும் போட்டு அந்த கடலை பருப்பை விப்பர் பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெள்ளத்தை உருக்கி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். தேங்காயை போட்டு இப்போ இது நம்ம இந்த கடலை பருப்பையும் இதில் போட்டோம். நல்லா கிண்டி இந்த பூர்ணம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, டக்குனு பிள்ளைங்க வந்தாங்கன்னா நம்ம இட்லி மாவில் கூட இதை வந்து முக்கி, அன்னைக்கு அரைச்ச இட்லி மாவில் கூட இதை முக்கி பிள்ளைகளுக்கு சுசியை சுட்டு கொடுத்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் சில பேர் மைதா மாவில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி இந்த இதை முக்கி கூட போடுவாங்க. பட் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கும், கொஞ்சம் ஆறுனோன்னு நல்லா கெட்டியாயிடும். முதலே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு போட்டுருவோம். இப்போ நல்லா திரண்டு ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிருவோம். இப்போ இந்த கிளறி வச்சதை உருண்டையாக பிடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து உள்ளே முக்கி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதே பூரத்தை வச்சு கொழக்கட்டை, இடியாப்பம் மாவில் கொழக்கட்டை கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அது கூட நான் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கோம். இப்போ இந்த உருண்டைகளை இந்த மாவில் முக்கி நல்லா அப்படி எடுத்து அப்படி எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா பரட்டி விட்டு நல்லா பொன் நிறமாக வந்த உடனே எடுத்துடலாம்.